Hi everyone, this is class 10 CBSE history, the age of industrialization. நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறது என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன, இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இது எப்படி வந்து டெவலப் ஆச்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்ல எப்படி டெவலப் ஆச்சு, யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுனால அதனுடைய நம்ம ஏற்கனவே இருந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேட்டர்ன் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இந்த லெசனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த லெசனில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து எது அப்படின்னா, ஒரு மியூசிக் புக்குடைய ஃப்ரண்ட் கவர் பேஜ். இது இதை வந்து பப்ளிஷ் பண்ணவர் வந்து ஈடி பால், அவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த இமேஜில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே பாருங்கள், மேலே டான் ஆஃப் த செஞ்சுரின்னு இருக்கும். அதாவது வந்து அப்ரைசிங் இயர்லி, ஓகே, ரைசிங் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது புது செஞ்சுரியை நோக்கி அவங்க வந்து போகிறாங்க அப்படின்ட்டு. இங்கே சென்டரில் வந்து ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, அதாவது காடஸ். அவங்க கையில் ஒரு ஃப்ளாக் இருக்குது, அதான் ஒரு ப்ளக்கார்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ளாகு. அதில் வந்து நியூ செஞ்சுரின்னு இருக்குது. ஸோ புது செஞ்சுரியை நோக்கி அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க எதில் போகிறாங்க பாருங்கள், கீழே இருக்க பாருங்கள், ஒரு வீல். இந்த வீலும் இதனுடைய ரெண்டு விங்ஸையும் எது மென்ஷன் ஆகுதுன்னா, அந்த டைமிங், நியூ டைமிங்கை பற்றி, ஒரு நியூ செஞ்சுரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறத பற்றி தான் இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அவங்க பின்னாடி ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னா, நிறைய வந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பின்னாடி இருக்குது, ஃப்ளோட் ஆகிட்ருக்கு. எல்லாம் அந்த க்ளவுட்ஸில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டுற மாதிரி இந்த இமேஜ் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரயில்வேஸ், கேமரா, பிரிண்டிங் மிஷின் அண்ட் அதர் மிஷினரிஸ் ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து இங்கே வந்து இமேஜில் வந்து இச்சரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதே தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு. 1900 அதாவது பாப்புலர் மியூசிக் பப்ளிஷர் ஈடி பால் வந்து ஒரு மியூசிக் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. அதனுடைய கவர் பேஜ் தான் வந்து இந்த டான் ஆஃப் த செஞ்சுரி. அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏஞ்சல் வந்து இந்த ஏஞ்சல் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அவங்க கையில் ஒரு ஃப்ளாக் இருக்குது, அந்த ஃப்ளாகில் வந்து ஒரு நியூ செஞ்சுரியை நோக்கி அவங்க வந்து வர்றாங்க. அவங்க வந்து அவங்க ஜென்ட்லி அந்த போச் மீன் ஸ்டெப் ஆன் தட், அது மேலே கால் வச்சுட்டு அந்த வீலில் வந்து அந்த வீலில் வந்து விங்ஸோடு இருக்குது. அதுலேருந்து அவங்க வந்து முன்னாடி வராங்க. அவங்க அதாவது புது செஞ்சுரிக்குள்ளே வந்து நுழையிறாங்க. இதை வந்து ஒரு டைமை வந்து மென்ஷன் பண்ணுது. அதை வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து உள்ளே வந்து அவங்க வராங்க. அவங்க பின்னாடி வந்து சில இமேஜஸ், சில திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கு. அது வந்து ரயில்வேஸ், ரயில்வே, கேமரா, மெஷின்ஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், ஃபேக்ட்ரி, இந்த இமேஜஸ்லாம் வந்து இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் வந்துட்டு இந்த ட்ரேட் மேகசீனில் வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த நிறைய வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனுடைய ஒன் ஆஃப் த பிக்சர் தான் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து இருக்கு. அதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மேலே டாப்பில் வந்து அலாவுதீன், கீழே இருக்கிற வந்து ஒரு மெக்கானிக். அவர் இந்த அலாவுதீனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓரியன்ட்னு அப்படின்னு சொல்லுவான். அலாவுதீன் மட்டும் இல்லை, ஈஸ்ட் பார்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரியன்ட்டுன்னு சொல்லுவான். அங்கே வந்து நியூ வேர்ட்ஸில் வந்து மீனிங் இருக்குது. இந்த வெஸ்ட் சைடில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, வெஸ்டர்ன் எஸ்பெஷலி யூரோப் அண்ட் அமெரிக்கன்ஸ், அவங்களுடைய பார்வையில் நம்ம ஈஸ்ட் சைடில், அதாவது வந்து மெடிட்டேரியன் சீ இருக்கு இல்லைங்களா, அந்த யூரோப் கீழே இருக்கும், அந்த மெடிட்டேரியன் சீயில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே, எஸ்பெஷலி ஏஷியா, இவங்கெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரீ மாடர்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறவங்க, யூரோப் அண்ட் அமெரிக்கா வந்து அவங்க வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷன் அவங்க ஆயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ப்ரீ மாடர்ன், இன்னும் வந்து மாடர்னைஸ் ஆகலை, ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். அண்ட் சம் மிஸ்டீரியஸ், அதாவது சில நம்ப முடியாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா இந்த அலாவுதீன் ஸ்டோரி தான். இங்கே பாருங்கள், அவங்க ட்ரேட் மேகசீனில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் பேஜ் இது. ஃபஸ்ட்டில் வந்து இங்கே 2 மெஜிஷியன்ஸ்ன்னு இருக்குது. ஒரு மெஜிஷியன் வந்துட்டு அலாவுதீன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெக்கானிக் இருக்காங்க.
அலாவுதீன் கையில் வந்து ஒரு மேஜிக் லேம்ப் இருக்குது, ஆனால் வந்து இந்த மாடர்ன் மெக்கானிக்குடைய கையில் வந்து மாடர்ன் டூல்ஸ் இருக்குது. இந்த அலாவுதீன் வந்து இந்த மேஜிக் லேம்பை வச்சு ஒரு வீடு ஒன்று இங்கே கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஸ்டோரியில் அப்படி தான் வரும், அரேபியன் நைட் ஸ்டோரியில். அதே மாதிரி வந்து இந்த மாடர்ன் டூல்ஸ் வச்சுட்டு இந்த மெக்கானிக் ரியலியாக இந்த பில்ஸ் வந்து பிரிட்ஜஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த டவர்ஸ், கீழே வந்து ஷிப்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த ஹை ரைசிங் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரில் வந்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து அலாவுதீனை வந்து இந்த ஈஸ்ட் அண்ட் த பாஸ்ட், அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கிறவங்க ஓரியண்ட் அண்டு புராணம், ஐ மீன் பாஸ்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் சேர்ந்தவங்க, இன்னும் அவங்க வந்து டெவலப் ஆகலை, இன்னும் அவங்க மாடர்ன் ஆகலை அப்படின்ற ஒரு இதுக்காக இங்கே வந்து அவங்க வந்து பிக்சர் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறவர் வந்து வெஸ்ட் அண்டு மாடர்னிட்டி, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வேர்ல்டு, அதாவது யூரோப்பை சேர்ந்தவர் அண்ட் மாடர்ன் டைட்டியாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாடர்ன் வேர்ல்டு பற்றி இந்த இமேஜில் வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னாக்கா எது அசோசியேட் பண்ணுது, எதை வந்து சேர்ந்தது அப்படின்னாக்கா, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ், புது கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி சேஞ்சஸ், மெஷின்ஸ், ஃபேக்ட்ரிஸ், ரயில்வேஸ் அண்டு ஸ்டீம்ஷிப்ஸ், இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது இப்போ பிகம் வெரி சிம்பிள், நமக்கு நல்ல சிம்பிளாகவே புரிஞ்சிடுச்சு. என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டோரி ஆஃப் டெவலப்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன்ஸ், மாடர்னிட்டி, அதுதான் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடர்ன் ஏஜில் வந்து அப்பியர்ஸ் ஆகுது இட்ஸ் ஏ, அதுதான் இட்ஸ் ஏ ஒண்டர்ஃபுல் டைம், இது வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான டைம், முக்கியமான டைம் ஃபார் த டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃபில் என்ன இருக்குன்னா, இந்த இமேஜஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் பிகேம் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பாப்புலர் இமேஜினேஷன். இந்த இமேஜஸ் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பிக்சரும் சரி செகண்ட் பிக்சரும் சரி, இந்த இமேஜஸ் வந்துட்டு ஒரு பாப்புலர் இமேஜினேஷன், ஒரு கற்பனையான ஒரு விஷயமான பட் அது ரியல் தான் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ப்ராக்ரெஸ் அண்ட் மாடர்னிட்டி தானே, நீங்கள் அப்படி தானே பார்க்குவீங்க. Do you not see rapid industrialization as a time of progress and modernity? அப்படி தானே வந்து இங்கே வந்து இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறீங்க, பார்ப்பீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டூ யூ நாட் திங்க் தட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ரயில்வேஸ், த ரயில்வேஸு, ஃபேக்ட்ரிஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹை ரைசிங் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் தானே, ஒரு குறிப்பு தானே, ஒரு இது தானே, ஒரு சொசைட்டியுடைய டெவலப்மெண்ட் தானே, அப்படி தானே நீங்கள்லாம் திங்க் பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே க்வெஸ்சன் ஆயிருக்கு. இப்படி தானே பார்ப்பீங்க, இப்படி தானே திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆயிருக்கு. சரி, இந்த இமேஜஸ் இப்போ இந்த ரெண்டு இமேஜஸும் எப்படி டெவலப் ஆச்சு, அதாவது இமேஜஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி டெவலப் ஆச்சுன்னு அர்த்தம், எப்படி டெவலப் ஆச்சு, இதுக்கு என்னென்ன ஐடியாஸ் வந்து ரிலேட்டடாக இருந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்துட்டு இதான் இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தானே, அப்புறம் வந்துட்டு டுடே ஆல்சோ நம்ம இன்றைக்கி கூட வந்து இதே நம்ம வந்து மெக்கனைசேஷனை தான் வந்து நம்ம எல்லா ஒர்க்லேயும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நம்ம பீப்புள்ஸுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இது மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இந்த க்வெஸ்சன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இந்த லெசனில் இருக்குது. அதாவது வந்து இதுதான் இதை இதுக்காக உண்டான நம்ம ஆன்சர் வேணும் அப்படின்னாக்கா, நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு நம்ம வந்து போகணும். இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னாலே நம்ம ஃபேக்ட்ரிஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன், இதை பற்றி தான் நம்ம வந்து யோசிப்போம். இப்போ ஃபேக்ட்ரிஸ் இல்லாததுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து சொல்லுவாங்க. அதுதான் நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டன், அதை வந்து கம்ப்ளீட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பிரிட்டன். அதை வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் நேஷன் இன் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் வந்து தென் இந்தியா, ஏன்னா வந்து இந்தியா வந்து
நம்ம பிரிட்டன் கீழே தான் வந்து காலனியல் கண்ட்ரியாக இருந்தது. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த பேட்டர்ன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஞ்ச் எப்படி வந்து மாறிச்சு, நம்மளுக்கு கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்கலாம். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சப் யூனிட் 1 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.